ஜீ தமிழில் இப்போ ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கிற சீரியலில் ஒன்று தான் சத்யா. இந்த சீரியலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவிங் எடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் சத்யா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறதுன்னு பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம சத்யா வந்து உட்காந்துருக்காங்க. அந்த சமயம் நம்ம பிரபு வந்து கேட்குறாரு, நீங்கள் ஒன்றும் கிளம்பலை அப்படின்னு கேட்கும்போது நம்ம சத்யா கேட்குறாங்க, எங்கே கிளம்பணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பிரபு சொல்கிறாரு, அம்மா வந்து சொல்லலையா நாம் வந்து இன்றைக்கி ஒரு ரிசப்ஷனுக்கு போகணும், அதனால் நீங்கள் கிளம்புல அப்படின்னு சொல்லும்போது நம்ம சத்யா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நம்ம நடந்த உண்மையெல்லாம் வந்து பிரபு கிட்ட சொல்லாமா அப்படிங்கிற மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இல்லை வேணாம், பிரபு வந்து அவன் தம்பி மேலே உண்மையான பாசம் வச்சிருக்கான், அதனால அவன் உண்மையை சொல்லணும்னு சொல்லிடுவான், அதனால நம்ம இந்த விஷயத்தை இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப ரெடி ஆகிறாங்க. ஸோ நம்ம பிரபுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாரி ஏற்று கொடுக்குறாங்க, இவங்களும் போய் கிளம்பிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை காட்டுறாங்க. கீழே பார்த்துக்கிட்டா நம்ம சரவணன், நிர்மலா, சதாசிவம் இவங்க மூணு பேர்த்த காட்டுறாங்க. அப்போ சதாசிவம் கேட்குறாரு, ஏன் சரவணா நீ கிளம்பல அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்கன்னா, இல்லை அவன் வேணாம், அங்கே வந்து அங்கே நிறைய பொண்ணுங்களாம் இருப்பாங்க, இவனால் நம்ம மனதும் கெடும், அதனால் இவன் அங்கே வரவேன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சதாசிவம் சொல்கிறாரு, வயசு பையன் அப்படி தான் இருப்பான், நீ இன்னும் அந்த விஷயத்தை நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா சரவணை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. ஒரு வழியாக ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ரிசப்ஷனுக்கு போகிறாங்க. அந்த சமயம் நம்ம சத்யாவை வந்து சரவணன் வந்து தனியாக வீட்டில் இருக்க பார்த்த உடனே அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஓ நீ தனியாக தான் வீட்டில் இருக்கியா, இன்றைக்கி ஒன்று வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே கிளம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சரவணன் என்ன பண்ணுறாருன்னா ரூமில் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறாரு. அப்போ பார்த்துக்கிட்டா யாரும் அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு என்ன சவுண்டுன்னு, வெளியே பார்த்தா ரூமில் வந்து டிவி ஓடிட்டு இருக்குது. அந்த சமயம் டிவி தானு போய் ஆஃப் பண்ண போறாரு. அந்த சமயம் அங்கே வந்து பெட்ஷீட் போத்திட்டு ஒருத்தர் உருவம் வரதை பார்த்துறாரு. இவர் பயந்து போயிடுறாரு, ஒருவேளை செல்வியாகவே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு செல்வி என்ன எதுவும் பண்ணிடாது அப்படிங்கிற சொல்கிறாரு. உடனே அதை பார்த்தா நம்ம வீரசிங்கம் அவர் தான் சொல்கிறாரு, இல்லை மாப்பிள்ளை பேய் படங்களும் இப்படி பார்த்தா தான் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இந்த நேரத்தில் பேய் படம் பார்த்துட்டு இருக்கு, அப்போ எனக்கே பயமாக இருக்குது அப்படிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக இவங்க பேசிட்டு டைமில் சத்யா வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டோரை அப்படியே தட்டலான்னு பார்க்குறாங்க. வேணாம் நம்ம வந்து சரவணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பைப்பில் ஏறி மேலே போயிடுறாங்க. மேலே போன உடனே யாரோ அழுகிற மாதிரி ஒரு சரவுண்டு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி அவங்க லைட்டை ஆஃப் பண்ணிடுறாங்க. லைட் ஆஃப் பண்ண உடனே நம்ம சரவணன் வந்து ரொம்ப பயப்படுறாரு, இது வந்து செல்வியோட வேலையாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வீட்டில் லைட் ஆஃப் பண்ணால் கண்டிப்பாக யூபிஎஸ் எரியும், இப்போ வந்து அது எரியவே இல்லை, கண்டிப்பாக செல்வியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின் மாதிரி நம்ம சரவணன் வீரசிங்க இவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாடிப்படியில் யாரோ ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்காங்க. இவங்களும் டார்ச் வச்சு பார்க்குறாங்க, ஒருவேளை யார் அழுகிறா வீடு வந்து போட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம வீரசிங்க சொல்கிறாரு, இது கண்டிப்பாக வசந்தியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வசந்தி ஏன் அழுதுட்டு இருக்கு அப்படி மாதிரி போய் தட்டுறாங்க. தட்டும் போது பார்த்தா கரெக்டாக நம்ம சத்யா வந்து செல்வி உருவத்தில் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ பார்த்துக்கிட்டா நம்ம சத்யா உடம்புக்குள்ள தான் செல்வியாகி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களும் உட்காந்துருக்காங்க. சத்யா பார்த்த உடனே நம்ம வீரசிங்க பயந்துடுறாரு, மாப்பிள்ளை நீ சொன்ன மாதிரி செல்வியோட ஆவி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயந்து ஓடுறாங்க. இருந்தாலும் நம்ம சரவணன் என்ன பண்ணுறாருன்னா உடனே அந்த டார்ச் லைட் எடுத்துகிட்டு போய் தேடுறாங்க. தேடி பார்க்கும்போது கிச்சனில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே உட்காந்துருக்காங்க. உடனே நம்ம சரவணனை பார்த்து அவங்க கேட்குறாங்க, என்ன சரவணா என்ன தான் தேடுறீங்களா, நான் இங்கே தான் இருக்கிறேன், நீங்கள் தான் என் கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் மட்டும் இங்கே இருக்கீங்க, நான் மட்டும் செத்து போயிட்டேன், அதனால் நீங்களும் சாகுங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படிமே சொல்லி பயமுறுத்துறாங்க. நம்ம சரவணும் பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம சத்யா கொடுக்குற டார்ச்சல் தாங்க முடியாமல் நம்ம சரவணன் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவாங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சரவணன் வந்து சத்யா பண்ணிருக்க ட்ராமாவை கண்டுபிடிப்பாராங்கிறதையும் நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் சத்யா சீரியலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கேரக்டர் யாரோ அவங்களோட பேரையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.